கோவை அம்மன்குளம் அருகே பொங்கல் விழாவில் வெளியூர் வீரர்களை வைத்து கபடி விளையாடிய வாலிபர் கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கோவை அம்மன்குளம் தாமுநகர் அருகே பொங்கல் விழாவினை முன்னிட்டு கபடி போட்டிகள் நடைபெற்றது. இந்த போட்டியில் அதே பகுதியைச் சேர்ந்த நவீன்குமார் என்ற வாலிபர் 3 வெளியூர் கபடி வீரர்களை வைத்து விளையாடி போட்டியில் வெற்றி பெற்றதாக தெரிகிறது. இந்நிலையில் போட்டி முடிந்த பிறகு அம்மன்குளத்தைச் சேர்ந்த விஜயகுமார் என்பவர் தனது நண்பர்கள் 3 பேருடன் சென்று வெளியூர் வீரர்களை வைத்து விளையாடியது தொடர்பாக நவீன்குமாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார். அப்போது ஆத்திரமடைந்த விஜயகுமார் மறைத்து வைத்திருந்த கத்தியால் நவீனை குத்திவிட்டு அங்கிருந்து தப்பி சென்றுள்ளார். இதையடுத்து அங்கிருந்தவர்கள் நவீன்குமாரை மீட்டு சிகிச்சைக்காக கோவை அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர். அங்கு தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்ட நவீன்குமார் நேற்று நள்ளிரவில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். சம்பவம் தொடர்பாக ராமநாதபுரம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.